வெல்கம் டு குறிஞ்சி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கார்னை வச்சு வடை செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் கார்ன் வச்சு. இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கீங்க, என்ன நம்ம பண்ணும் இதில்? ஒரு கார்ன் உரித்து வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம ஒரு கப்பு வந்துருக்கு, அதை போட்டுக்கலாம் மிக்சியில். இதில் வந்து அதே கப்பால் இது ஒரு கால் கப்பு கடலைப்பருப்பு. இது கடலைப்பருப்பு போகிறதுக்கு பதிலாக கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பை ஊற வச்சு ஆட் பண்ணிடுறோம். ஆமாம், அதில் வந்து ரெண்டு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அவ்வளோதான். இப்போ அரைச்சினு வந்துடலாம். சரி, நொறு நொறுப்பாக அரைக்கணுமா எப்படிம்மா? ஆமாம், நொறு நொறுப்பாக அரைச்சிக்கணும். அம்மா வந்து இப்போ அரைச்சிட்டு வந்துட்டாங்க, இப்போ இதை பாத்துக்க மாற்றிக்கலாமாம்மா? ஆ, மாற்றிக்கலாம். ம், சரிம்மா. அம்மா வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டாங்க, என்னம்மா பண்ணும்? இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். ஆ, சரி. ரெண்டு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன், பொடி அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ம், நெக்ஸ்ட்டுமா பச்சை மிளகாய் ஒன்றா? ம், கருவேப்பிலை. ம், கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு. எல்லாமே போட்டாச்சாம்மா? ஆ, எல்லாம் போட்டாச்சு. இப்போ பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஆயில் ஊற்றிட்டு இப்போ ஹீட் பண்ணிக்கலாம். அம்மா வந்து இப்போ கடாய் வச்சுட்டாங்க, ஆயில் ஊற்றிட்டாங்க. இது ஹீட் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து மாவை பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. கட்டியாச்சு, போடலாமாம்மா? ஆ, போட்டுடலாம். ஆயில் சூடு ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணுமாம்மா? ஆமாம், இல்லைன்னா வந்து உள்ளெல்லாம் வேகாது, மேலே மட்டும் தீஞ்சிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு வேக வைக்கணும். ஆ, சரிம்மா. ஒரு சைடு வெந்துருச்சு, அம்மா வந்து திருப்பி போட்டிருக்காங்க. இப்போ நல்லா ப்ரௌனிஷாக ஆகிடுச்சி. இப்போ வெந்துருச்சாம்மா, எடுத்துடலாமா? வெந்துருச்சு, இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். ஆ, சரிம்மா. நம்மளுடைய வடை ரெடி ஆகிடுச்சி. சோள வடை எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நான் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் குறிஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.